என்னது ஜிம்பலக்கடி பம்பா. மச்சான் கடைசி வரைக்கும் யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சானோ அவளையே பார்த்துட்டான். மச்சான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சான். என்ன மெசேஜ் அனுப்புன? வால் நம்பர் கேட்டு நான் ரெண்டு நாளா டார்ச்சர் பண்ணல. ஐயோ ஏய், எப்ப அனுப்புன? அனுப்பிச்சு பல மணி நேரம் ஆச்சு, போய் பாரு. டேய் கோமர் சார் கிளாஸ் போயிட்டு இருக்கு, எந்திரா டேய். ஆன்லைன் கிளாஸா? எப்படா கீழே வந்தோம்? வாய அவேசகம் தப்ப. டேய் நீ இன்னமாட ஃபோன் பேசிட்டு இருக்க, கொப்ப மகனே. ஏய் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே ஏதோ பொறுக்கி பசங்களாம் வாடா பண்ணிப்பாயில. டேய் என்னடா தெரியுற மாஸ்க்குடா? எதுக்குடா சரக்கடிச்சிருக்கல, சும்மா அடிக்கும். கோபால் சார் வாடகை கண்டுபிடிச்சிருவாரா? குடியாரா நாய, தெளிவாயிட்டா? ஆன்லைன் கிளாஸ் டி ஒன்றும் சரி ரெடி, ப்ளீஸ் 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 அட்டன் சார், உங்கள் ஒப்பனா போடும் ஃபோனை வெடி. ஐயோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏலே வரதே லேட்டு, இதில் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து லாகின் வர பண்ணுறீங்க சார். அது வந்து சார் செல்லுல சார் செல்லு சார் பாத்ரூம் நிப்பாட்டுங்கடா. சரி உங்கள் கூட ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்கடா? மாமான்னு கேட்டுருச்சு. மாநிலா படுத்திருந்தான், உங்க கூட தான்டா படுத்திருந்தேன்.
என்னடா இது ஆன்லைன் கிளாஸ் பேசாம காலேஜே வச்சிருக்கலாம்டா. டேய் 4 ஹவர்ஸ் கண்டினியூஸா கிளாஸ் முடியலடா சாமி. ஏன் வாழ் கூட பேச முடியலண்ணா? போடா மொட்டை பயல. ஆனா உனக்கு பெனிஃபிட்டடா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எல்லா பிள்ளைகளும் பசங்களும் தேவைப்படுறவே தேவைப்படாதவே லவ் பண்றவே நம்பர் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த இந்த நாய் உத்து பாக்குறேன் அவ்வளவு க்ளோஸ் அப்ல அவங்க பார்த்த பார்வையில அந்த அம்மா மூஞ்சில கொப்பளமே வெடிச்சிருச்சுடா. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாக்குறேன்டா. ஆனா ஒண்ணு கவனிச்சியாடா, ஆன்லைன் கிளாஸ்ல கூட மேடமுக்கு மேக்கப்ல அவள் குறையவே இல்லடா. நாய் எதை கவனிக்க சொன்னா எதை கவனிச்சிருக்க பாரு. நல்லா இருக்கட்டும், 4 hours கண்டினியூஸ் ஆன்லைன் கிளாஸ்ல என் நெட்டே காலி ஆயிடுச்சுடா. ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் டாப் அப் பண்ணி விட்டுறோன்னு என்ன சாயலுக்கு பத்தி தூங்குடா. டேய் சிங்கிளா இருக்கிறதுக்கு உனக்கு எதுக்குடா நெட்டு? கமன் படு தூங்குறா. கமிட் ஆனவனுக்கு ஃபிகர் தான்டா முக்கியம், சிங்கிளுக்கு எப்பவுமே ஃப்ரீ ஃபயர் தான்டா முக்கியம். ஃபிகர் இல்லாம காஞ்சு போன தான் அப்படி பேசுவான். காஞ்சு பூஜன் வாங்கடா வீட்டுல பாக்கலாம்.